सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदकहस्तं श्यामलकर्णविलम्बिरशूद्रवामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. பிப்ரவரி 6ஆம் தேதி கோர்ஸுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. நிறைய அடுத்தடுத்த க்ளோஸுக்கும் சேர்ந்தாச்சு, ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்தாச்சு, போன்ற டைரக்ட் கிளாஸுக்கும் சேர்ந்தாச்சு. இது வந்து சென்னையில் இப்போ நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் அற்புதமாக நடைபெறுகிறது. ஆன்மீக தகவல் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் ஒரு முழு நோக்கம். அதுவும் அனுமதி இலவசம். இந்த கிளாஸஸ் வந்து அனுமதி இலவசமாக நம்ம பண்ணுறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நேற்று நாம் கேட்ட கேள்வி கடகராசி, இந்த கடகராசிக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். சந்திர பகவான். கடகராசிக்கு உண்டான அதிபதி சந்திர பகவான். இன்னைக்கு உண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, மகா விஷ்ணு பெருமாளுக்கு. பெருமாளுக்கு வந்து கழுத்து நிறைய மாலை போடுவா. ஒன்று துளசி போடுவா, இன்னொரு கருப்பாக ஒரு மாலை போட்டிருப்பான். பார்த்துருந்தெல்லாம் தெரியும், ஒரு கல் இருக்கும். சுவாமிக்கு போட்டிருக்கிற மாலையை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவா நிறைய பேர் இருப்பான். அதில் ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இரண்டு பட்சிகள் இருந்தது. அந்த ஒரு பட்சி பார்த்துட்டேன்னா ரொம்ப ஜாலியாக அந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சுற்றி திரிந்தது. அப்படி சுற்றி திரியும் போது இன்னொரு பட்சி வந்து சொல்லித்தான், அப்பா நான் பொறுப்பாக இருக்கேன், நீயும் பொறுப்பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசாச்சு, நீயும் பொறுப்பாக இருந்தேன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சுற்றி திரிந்து கொண்டே இருந்துதான். அதனுடைய தந்தை தாய் பட்சி எப்பவுமே அதுக்கு உபதேசம் கொடுத்து கொண்டே இருந்துதான். அப்படி உபதேசம் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பட்சி என்ன பண்ணிடுது, இவா எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு பறந்து போக ஆரம்பிச்சு. பறந்து போகும்பொழுது என்ன நடந்தது அதைத்தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். தாய் பட்சி, தந்தை, கூட இருக்கக்கூடிய இன்னொரு பட்சி வந்து சொல்கிறது, பொறுப்பு இல்லாமல் இருக்கப்படாது, பொறுப்பாரு பொறுப்பாருன்னு சொல்லும்போது நீ எல்லாம் என்ன நடந்த, என் கூட சேர்ந்து நீ ஜாலியாக இருக்கிறத விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் பொறுப்பாக இருன்னு சொல்கிறிய. அந்த நண்பர் பக்ஷிகிட்ட அது சொல்கிறது. அடுத்தது தாய் பக்ஷி சொல்கிறா, கண்ணா சொன்னால் கேளு, இந்த உலகம் எப்பவுமே ஆபத்தானது, டக்குன்னு உனக்கு பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா பெசாமல் இருமா, நான் நிம்மதியாக இருக்கணும், உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு இந்த இன்னொரு பக்ஷி, குழந்தை பக்ஷி, அம்மா பக்ஷிகிட்ட சொல்ல, அப்பா சொன்னாரான், நான் கூட பேசவே மாட்டேன், உனக்கு பொறுப்பு இல்லைன்னு போயிட்டாரான். இதெல்லாம் பார்த்து கடுமையான கோபத்தில் அது பறந்து போயிடுத்துன்னு சொன்னேன். அப்படி போகும்போது என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். அந்த இடத்துல வந்த வேடன் அதை நேராக அடிக்கிறதுக்கு பார்த்தான். அடித்த உடனே ஏதோ தெய்வாம்சமாக லேசாக ரெக்கையில் போட்டுவிடுத்து. டப்புன்னு அங்கே கீழே விழுகிறதுக்கு முன்னாடி சூதாச்சுண்டு போயிடுது. முதல்ல ரத்தம் வந்ததும், ஐயோ இது வரைக்கும் எனக்கு உடம்புல இப்படி காயமே வந்தது இல்லையே, என்ன இப்படி காயம் வந்ததுன்னு அப்படி கண்ணறைய தண்ணியோட அது திருப்பியும் முடியாத ஒரு மரத்தனுடைய கிளையில் உட்காந்து கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளில் சரியாயிடுதான். இவங்க அம்மாவும் அப்பாவும் தேடு தேடு தேடுறா, அதை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போகிறான். அப்படி பறந்து போகும்போது அந்த பட்சிக்கு என்றைக்குமே எதிரி பட்சின்னு சொல்லுவான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒரு பட்சி போச்சுன்னா இன்னொன்று வந்து கொத்துமா. அப்படி கொத்து வரும்போது அப்போவும் அதிலிருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்லி தாண்டி போதான், ஐயோ என்னால் முடியலையே முடியலையேன்னு கஷ்டப்பட்டு போகிறதான். நேராக போய் ஒரு ஆசிரமத்தில் போய் விழுந்துதான். ஆசிரமத்தில் போய் விழுந்த உடனே அங்கே ஒரு சுவாமிஜி அதை எடுத்து காப்பாற்றுற, நன்னா பாதுகாக்கிறார். அந்த பட்சி வந்து கேட்டு தான், சுவாமி என்னக்கிட்ட உங்களால் பேச முடியுமா? அவர் ஞான திருஷ்டியில் சொன்னார், எனக்கு எல்லா பாஷையும் தெரியும் சொல்லு அப்படின்ன உடனே அந்த பட்சி கேட்டு தான், நான் வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்னான், கடமையை செய் கடமையை செய்ன்னு சொன்னால் எனக்கு என்னன்னு தெரியல, நான் சுற்றுறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வெளியில் வந்தேன், அடிபட்டு இப்போ காத்துன்னு இருக்கேன், உங்ககிட்ட விழுந்து விழுந்திருக்கேன், எனக்கு நீங்களாவது சொல்லுங்களேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், உன்னை நீ அறியாத எதையுமே அறிய முடியாது, உன்னை நீ யார் என்று அறிந்து கொண்டால் இறைவனும் உன்னிடத்தில் வருவான் அப்படின்னு சொன்னாராம். இதே தான் விவேகானந்தர் சொல்கிறார். விவேகானந்தர் அவருடைய பொன்மொழிகளில் சொல்லும்போது, முதல்ல உன்னை நீ தெரிஞ்சுக்கணும்னா இறைவனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அப்போது நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நீ முதல்ல யார், உன்னுடைய தர்மம் என்ன,
நீ என்ன தர்மத்தை நீ கடைபிடிக்கணும், நீ என்ன பண்ணணும், இந்த கடமையை நீ செய்து விட்டால் உனக்கு இந்த உலகத்தில் வந்த வேலை முடிந்துவிடும் அப்படின்னு சொன்னாராம். ஓ, அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுக்கும். அப்போ கிரகஸ்தருக்கு என்ன கடமை? இந்த கிரகஸ்தருக்கு குடும்பத்தை பேணி காக்கக்கூடிய கடமை. சந்நியாசிக்கு என்ன கடமை? அந்த சந்நியாசத்தை உடக்கணும். பறவையாக இருக்கக்கூடிய உனக்கு முதல்ல என்ன கடமை? இப்போதைக்கு அம்மா அப்பாவுக்கு இறை கொண்டு வந்து கொடுக்கணும். உன் கூட இருக்கிறவர்கள் கூட கூட்டு சேர்ந்து அதை சாப்பிடணும், சேமித்து வைக்கணும், நாளைக்காக உனக்காக கூடு கட்டணும். இதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொன்ன உடனே, ஆகா, இந்த கடமையிலிருந்து நான் வெளியில் சுற்றுறது தான் நினச்சி விட்டேன், ஆ இது இல்லை, இத்தனை நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு வேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் வெளியில் வந்தோன்னா அடியும் பட்டுட்டேன், இப்போ எனக்கு புரிஞ்சது இதோ நான் கிளம்புறேன்னு சொல்லித்தான் தான் யார் என்று தனக்கு தெரிந்து விட்டது. அந்த தெரிந்த உடனே அதுக்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அம்மா அப்பா சொன்ன விஷயத்த சுவாமிஜி வேற மாதிரி சொன்ன, அது புரிஞ்சு. இப்போ சொல்லுங்க, இது பக்ஷி கதையா? இல்லை, நிறைய பேர்த்தோட லைஃப்பில் இந்த ஸ்டோரி ரொம்ப உபயோகரமாக இருக்கும். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 20 திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி பஞ்சமி. மாலை 6:32 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் ஊரட்டாதி. கும்பராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம். காலை 9:00 முதல் 10:30 வரை. நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குள்ளான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு காரியத்தை எடுத்து அதை நாலேஜா நம்ம பண்ணணும். நம்ம வந்து நாலேஜாக அதை செயல்படுத்தணும். சும்மா ஏனோ தானோன்னு இருக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆடிட்டிங்க்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு படிப்பில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அதே சமயத்தில் வியாபார நுணுக்கங்களை கற்றுப்பில், வியாபார யுக்தியை கற்றுப்பில், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நபர்கள் சில ஆதாயத்துக்காக உங்கள்கிட்ட பேசுவா, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு, சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திப்பீங்க. இது நடக்காதுன்னு நினச்ச காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திடு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, அட்வர்டைஸிங் கம்பெனி வச்சுன்னு இருக்கிறவங்க, அதில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நாள். இன்னைக்கு வியாபாரம் இல்லையேன்னு கவலைப்பட்டவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயண 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 நாம வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்தாகணும், இடம் வாங்கணும் அல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடலைன்னா உடம்பு பசிக்கும், வயிற்றுக்கு பசி ஏற்பட்டுடும், உடம்பு வந்து ரொம்ப தள்ளும். ஆக நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெரியவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாள், சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாள். அரசியலில் இருக்கிறவாருக்கு புதிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கும். பணம் செலவு பண்ணுறதுல யோசிப்பில், ஆஹா செலவு பண்ணலாமா வேண்டாமா, பின்னாடி வருமா வராதா அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக சரண்யே திரம்பே நாராயணீ நமோஸ்துதே மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ஆதாயத்தோட சில காரியத்தை பண்ணுவேன், என்ன பண்ணினாலும் பார்த்துப்போம் பார்த்துப்போம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணம். இன்றைக்கி நிறைய அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயும். இன்றைக்கி குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது, வீட்டில் பட்சிகள்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் பெட்ஸெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அது கூட கொஞ்சம் நேரம் டைம்ஸ் பண்ணும்போது மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும். ரொம்ப நாள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்துட்டு எல்லாம் எல்லா பார்க்கிலேருந்து எல்லாருக்கும் ஆனால் போக மாட்டேங்குது.
கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்கின்றல்னா நல்லா இருக்கும். இந்த தினத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான வேலைகள் பண்றவா கிரானைட் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்க வாழ்க்கை அனுகூலியம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தேவி தன்னோ துர்கை பிரஜோத துர்காம்பாள் வழிபாடு அமோக வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல வைராக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அதீதம். யதார்த்தமா பேசி பேசி நம்ம நகைச்சுவையா பேசினா நம்ம ரொம்ப இப்படின்னு நினைச்சிட்டாலும் இவாட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் நினைச்சிட்டாலும் நம்ம யதார்த்தமா பேசினா நம்ம கிட்ட வேலை வாங்கலாலோ அப்படின்னு நிறைய சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோணும். இனிமே நம்மளுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் திருப்பி முந்தி மாதிரி இருக்கணும். நம்ம இப்படி இருக்கப்படாது அப்படின்னு நினைப்பது திருப்பியும் அடுத்த நாள் பாசத்துக்காக எல்லாம் மாறிடும். இதுதான் யதார்த்தம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேல் சில நேரம் தனியாக உட்காந்து இப்படியே யோசிப்பீங்க. நிறைய நல்ல விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, ஆன்மீக விஷயங்கள் பற்றி சிந்திப்பீங்க, நிறைய சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் மூலமா நிறைய காரியத்தை சாதிப்பீர்கள். இது நடக்காது 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 நடக்காதுன்னு சொன்னவாம்னா நடத்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட செயல்படுவேல் நிச்சயம் அனுகூல்யம் ஆகும். இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அப்பப்போ பயம் இருக்கும், பயம்தான். இந்த பயத்தை மத்தவா பார்த்துட்டாள்னா சந்தோஷப்படுவா. அதனால பயத்தை காண்பிக்கவே காண்பிக்காதீங்க. என்னடாது மூணாவது ஒரு விஷயம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏற்கனவே ரெண்டு பிரச்சனை இதொன்று தேர்ந்து எந்த தேவையே இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். டிராயிங் பண்ணுறவா, டிராயிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவா, அது மாதிரி பெயிண்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பெயிண்ட் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ட்ரேடர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்கிட்ட கேட்டுடுங்க போதும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள நம்மளை அறியாதையே ச்சே என்னடாது எல்லாம் வளர்ந்துட்டு போயிட்டோம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு என்ன திறமை இல்லை அப்படின்னு யோசிப்பேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா போதும் நிச்சயம் வெற்றி கொண்டு போய் உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. கொஞ்சம் லிசனிங் லேர்னிங் பண்ணிங்களா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நிறையா இருக்கும். உங்களை மிஞ்சவே முடியாது. புது 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 க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் வரும். அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேஸ்ட ராகவே கேதவே நமக நவக்கிரக வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே ஒரு பாட்டு இருக்கு, சிந்தனை செய் மனமே. இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய சிந்தனை செஞ்சுட்டே இருப்பேன். நிறைய இந்த கோயில் போகலாமா அந்த கோயில் போகலாமா, ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு மாற்றுவேன், இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படியாக்கு இப்படியாக்கு, இப்படி பல யோசனைகள் இன்றைய தினத்திலிருந்துன்னு இருக்கும். கடைசியில் பார்த்தா எல்லாம் காரண காரியத்தோடு தான் நடக்கிறது. சார் நம்ம தான் இப்படி இருந்துவிட்டோம் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பில் சரியாக இருக்கும். வேலை இந்த வேலையிட கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். எவ்வளவு எதிர்த்தாலும் பார்த்து போகிற கை இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்துக்காதீங்க. மனசில் போட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. தனுராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுப்பேல் தெரிஞ்சுப்பேல் பா, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான், அதெல்லாம் சமாளிச்சுப்பேன். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கும் நல்லது. நம்பிக்கையின் பேரில் பண விஷயங்களில் யதார்த்தமாக இருந்துடப்படாது. நம்பிக்கையின் பேரில் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்யறது ரொம்ப கவனமாக பார்த்தோம். அது பண விஷயங்களில் கவனமாக இருக்கு. டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கும், அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தற்காப்புகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, சங்கீதம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகள்
எடுத்துட்டு இருக்கவங்க, கேரவன் வச்சுட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனம் சினிமாவுக்கு விடக்கூடியவங்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கவங்க, டிக்கெட் புக்கிங் நடத்திட்டு இருக்கிறவங்க, திறனால் இல்லாத சில விஷயங்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கைகூடும், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு வேல் கொண்டு காப்பார் என்றது. மகர ராசி என்பர்களே, விருத்தி உண்டு. என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு செயல்பாடுகளாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாருக்கும், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா, சரியா தவறான்னு யோசிப்பேன், கொஞ்சம் யோசிச்சிடுங்க, தப்பே கிடையாது. மற்றவா பேசட்டுமே, நம்ம யோசிப்போமே, அவ என்ன பேசுறா, என்ன தான் சொல்ல போறா, எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்பா, அப்போ நம்ம பேசிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். சில நேரம் கோபத்தினால வேலை செய்கிற இடத்துல டப்புன்னு சொல்லிட்டு வர்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சும்மா யதார்த்தமாக விட்டுவிட்டோம், சரி இதெல்லாம் எடுத்து பண்ணியிருந்தா நேரத்துக்கு சக்ஸஸ் ஆயிருக்கும்ல, இவ ஒருத்தர் பண்ணும்போது இதை நம்ம மறந்து விட்டோமே, இந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்கலாமேங்கிற நான் நிறைய சோசியல் மீடியாவில் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறையா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை எடுத்து பண்ணுறவா, அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வெப் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அனிமேஷன் படித்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மேன்மை உண்டு. ஒரு விஷயத்தில் விடாபிடியாக பிடிவாதம் பிடிச்சி வைராக்கியமாக சில காரியத்தை பண்ணுவேல், அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் திருப்தியும் தரும். பெரிய நபர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து பெரிய சிக்கல்கள்லையே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. 50% நல்லா இருக்குது, 50% என்னால் முன்னேற முடியலையே, அந்த அளவுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கேன், அந்த அளவுகளுக்கு மேலே என்னால் போக முடியறது இல்லையேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும். உங்கள் கையில் எல்லா காரியங்களும் சாத்தியமாகும். இறைவனுடைய சக்தி மட்டும் இருந்தால் போதும், வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகா 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 முருகாங்கிற நாம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நிறைய பேருக்கு, சார் என்னமோ தெரியல சார், எனக்கு படிப்புனா பயம், எனக்கு வேலைனா பயம், இந்த பயம் 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 பயம்ன்ற நிறையா விஷயம் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாத்துலேயும் பயம் இருக்குது, அந்த பயங்கள் போகிறதுக்கு ஏதேனும் மந்திரங்கள் இருக்கா, இந்த மந்திரத்தை ஒரு வரி இருந்தால் எனக்கு நிறைய பெருசாலாம் சொல்ல முடியாது சார், ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் சொல்லி நடந்தது, அதே மாதிரி எனக்கு இது நடக்கணும், அதற்கு மந்திரம் இருக்கா? இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவார், உண்மை. இந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப மன சங்கடம் இருக்கும்போது யாரோ ரெண்டு வார்த்தை சொல்லும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும் பார்த்தீங்களா, பயத்தை போக்கும் பாருங்க, அதே சமயத்தில் தைரியமும் கிடைக்கும் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரத்தை பச்சை கற்பூரம் இருக்கு பாருங்க, இந்த பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். மகாபயா 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 மகாபயா, இந்த வார்த்தை சொல்லும்போது இதில் பார்த்துட்டேன்னா மகா அபயாங்கிற மாதிரி தெரியும், மகாபயா, ஆனால் சேர்த்து சொல்லணும், மகாபயா மகாபயா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், அடே அப்பா அவ்வளவு பலத்தை கொடுக்கும். பச்சைகள் பூர்த்தத்தை கையில் வச்சுட்டு எத்தனை தடவை சார் சொல்லலாம், எவ்வளோ தடவை சொல்கிறோமோ அவ்வளோ தடவைக்கு பலன் உண்டு. இந்த மந்திரம் விசேஷ பலன்களை கொடுக்கும், இது உண்மை. இந்த மந்திரத்தை ஜெபிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா, நன்றி.